அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 17வது, செலவு செய்வது தந்தையின் மீது கடமை. அதாவது ஒரு குழந்தைக்கு அவங்களோட தேவையான அனைத்து விஷயங்களையும் அவங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்களையும் கஞ்சத்தனம் செய்யாம வாங்கி கொடுப்பது ஒவ்வொரு தந்தையின் மீது கடமையா இருக்கு. சில பெற்றோர்கள் தேவையில்லாம செலவு செய்யறாங்க, இந்த மாதிரி வீண் விரைய செய்யறதும் கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களுக்கு நல்ல முறையில உணவும் உடையும் வழங்குவது குழந்தையின் தந்தைக்கு மீது கடமையா இருக்கு. ஒரு மனிதன் குடும்பத்திற்காக செலவிடும் எந்த ஒரு செலவும் வீணாக போறது கிடையாது. அல்லாவிடத்துல நன்மையை நாடி செலவு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல கூலி இருக்கு. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் அல்லாவிடம் நன்மையை நாடி தன்னோட குடும்பத்துக்கு வந்து செலவு செய்யறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தர்மமாக தான் மாறுதுன்னு சொல்றாங்க. இது புகாரியில 55வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. நீங்க அல்லாஹ்வோட திருப்தியை நாடி செலவழிக்கின்ற எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, அதற்குரிய பிரதிபலனை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தே தீருவான். உங்கள் மனைவியோட வாயில நீங்க ஊட்டு ஒரு வாய் சாப்பாடாக இருந்தாலும் சரின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே குடும்பத்திற்காக செலவு செய்வதுல நமக்கு கஞ்சத்தனம் இருக்குங்கிறது கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.